வாழ்க்கையில தோல்வி தோல்வி தோல்வின்னு நிறைய தோல்விகளை பார்த்த பிறகும் அதுல இருந்து மீண்டு வந்து வெற்றி பெற்றவர்களுடைய கதையை பார்த்திருப்போம். அதே நேரத்துல ஒரு சில வெற்றிகளை அடைந்த பிறகு மறுபடியும் தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்து வெற்றி அடைந்த மனிதர்களுடைய கதையை பார்த்திருப்போம். ஆனா வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 13 வயசுலயே எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அடி, அதுல இருந்து மீண்டு வந்து வெற்றி அடைந்த ஒரு சிங்கப்பெண்ணுடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் JR. இவங்க தான் பெத்தானி ஹாமில்டன். இவங்க 1990 பிப்ரவரி மாதம் 8 பிறந்தாங்க. சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு நீர்ச்சறுக்கு போட்டிகள்ல ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம். சர்ஃபிங்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 8 இருந்தே இதுல பயிற்சி எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல ஒரு பொழுதுபோக்கா தான் இதுல பயிற்சி எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நாளாக நாளாக இதுல அவங்களுக்கு பயங்கர ஆர்வம் அதிகரித்தது. நாம இந்த நீர்ச்சறுக்கு போட்டிகள்ல மிகப்பெரிய அளவுல சாதிக்கணும், உலக அளவுல வெற்றி பெறணும் அப்படின்னு மிகப்பெரிய இலக்குகளை தீர்மானிச்சாங்க. அதற்கேற்றாற் போல நாளுக்கு நாள் சூப்பரா பயிற்சி எடுத்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திறமையை மெருகேத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்படித்தான் அவங்களுக்கு 13 இருக்கும்போது ஒரு முறை ஒரு கடல்ல சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அலைகளுடைய வேகம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனால் அலைகளுடைய அவ்வளவு வேகத்தையும் தாண்டி ரொம்ப லாவகமா சர்ஃபிங் பண்ணி ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு சுறா மீன் காத்திருந்தது. கிட்டத்தட்ட பல நாள் சாப்பிடாம பயங்கரமான பசியோட அந்த சுறா மீன் காத்திருந்தது. எங்க நம்மளா பக்கத்துல நெருங்கி போனா அந்த சின்ன பொண்ணு சுதாரிச்சிடுவாளோ அப்படின்னு லாவகமா அவங்களோட வருகையை எதிர்பார்த்து அமைதியா காத்திருந்தது. தனக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஆபத்தை உணராம வழக்கம் போல ரொம்ப ஜாலியா சர்ஃபிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நெருங்கினதும் அந்த சுறா மீன் தபக்குன்னு அவங்க கையை கடிக்க ஆரம்பிச்சது. அதுவும் விரல்கள் இருக்கக்கூடிய மணிக்கட்டு பகுதியில கிடைச்சிருந்தா பரவாயில்ல, முழங்கை பகுதியில கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட தோள்பட்டை பகுதியில இருக்கக்கூடிய மொத்த கையை முறை கடி அப்படியே எலும்புகள் நொறுங்குற அளவுக்கு கடிச்செழுத்தது. என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சில வினாடிகள் அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்படியே மயங்கி தொப்புன்னு கீழே விழுகிறாங்க. அதுக்குள்ள அவங்களுடைய இடது கையை முழுசா பதம் பார்த்திருந்தது அந்த சுறா மீன். அதுக்குள்ள அங்க இருந்த சுற்றி இருந்த மனிதர்கள் ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வேகமா இவங்களை காப்பாத்த ஓடி வந்தாங்க. ஆனா அந்த சுறா மீன் இவங்களோட மொத்த இடது கையும் பதம் பார்த்துட்டு அந்த இடத்தை காலி பண்ணி இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன காயம்பட்டாலோ இல்ல ஒரு பிளேடு கையில கீறினாலே எவ்வளவு ரத்தம் வரும், அதையே நம்மளால தாங்கிக்க முடியாது. அப்போ அவங்களோட மொத்த இடது கையும் சுறா மீன் கடிச்சு கொதறி இருக்கு. அப்போ எவ்வளவு ரத்தம் வரும், எவ்வளவு வலி இருக்கும், அப்படியே ரத்த வெள்ளத்துல கடல்ல கிடக்குறாங்க. அவங்களை வேகமா கடல்ல இருந்து கப்பல்ல தூக்கி போட்டு வேகமா கரையை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க உடல்ல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. அவங்க கரைக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்க உடல்ல இருந்து 30% ரத்தம் வெளியேறிடுச்சான். இருந்தாலும் அவங்களை வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்குள்ளேயே அவங்க உடல்ல இருந்து 50% ரத்தம் வெளியேறிடுச்சான். ஆனா நல்ல வேலையா அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் வந்தனால அவங்களுக்குள்ள ரத்தம் பாய்ச்சப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. திரும்ப மயக்க நிலையில இருந்து அவங்க மீண்டு வந்து கண் விழித்து பார்த்த பிறகு நீங்க உங்களுடைய இடது கையை முழுவதுமா இழந்துட்டீங்க அப்படின்ற தகவல் அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லமா, செயற்கை கை கூட பொருத்த முடியாது. ஏன்னா கையில ஏதாவது ஒரு பாகம் மிச்சம் இருந்தா அதுல சேர்த்து அந்த செயற்கை கையை பொருத்திடலாம். ஆனா தோள்பட்டையிலிருந்து ஒரு சின்ன பகுதி கூட மிச்சம் இல்லை. அதனால உங்களுக்கு செயற்கை கை கூட பொருத்த முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு கை இல்லாதனால உங்களால சரியா பேலன்ஸ் பண்ண முடியாது, இனிமே நீங்க சர்ஃபிங் பண்ணவே கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. தனக்கு கை இல்லாத போது கூட அவங்க வருத்தப்படலையா, இனிமே நான் சர்ஃபிங் பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்க சொன்ன போது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிருச்சு. சர்ஃபிங் தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சேன், ஆனா என்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி முடிஞ்சிருச்சு, இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலன்னு வருத்தப்பட்டாங்க. மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ அவங்க ஒரு வித்தியாசமான காரியத்தை பண்ணாங்களாம். இந்த மாதிரி விபத்திலிருந்து மீண்டு வந்தவங்களுடைய வாழ்க்கை கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவங்கள பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சில பேர் காலம் முழுக்க நம்ம இந்த விபத்துல சிக்கி நம்ம காலையோ கையோ இழந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சில பேர் ஒரு 10 பிறகு அதுல இருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில சில விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் 2-3 வருடங்கள்லயே அதுல இருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில சில விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. அப்போ இதுல நம்ம எந்த கேட்டகரியா இருக்கணும், இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதுல இருந்து மீண்டு வந்து ஏதோ ஒன்ன பண்ண போறோம், அதற்காக ஏன் சில வருடங்களையோ சில மாதங்களையோ நம்ம வீணடிக்கணும், நம்ம இப்பவே இதுல இருந்து மீண்டு வருவோம், நடந்தது நடந்து போச்சு, இனி அடுத்து நடக்க போறது என்னன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விபத்துல என்னோட உயிரே கூட போயிருந்திருக்கலாம், ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஒருவேளை என்னோட கால்கள் போயிருந்தா கூட என்னால மீண்டும் நீர்ச்சறுக்கு போட்டிகள்ல கலந்திருக்கவே முடியாது. ஆனா என்னோட ஒரு கை தானே போயிருக்கு, மற்ற பாகங்கள்லாம் நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் முயற்சி பண்ணா என்னால பேலன்ஸ் பண்ண முடியும், அதனால நான் மறுபடியும் நீர்ச்சறுக்கு போட்டிகள்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்க.
அந்த விபத்து நடந்து ஒரு மாசம் கூட ஆயிருக்காது. சரியா அந்த ஷார்க் அட்டாக் நடந்த 27வது நாள் மறுபடியும் கடலுக்கு வந்தாங்க. நான் மறுபடியும் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப தைரியத்தோட கடலுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. ஆனா அவங்களால ஒரு சின்ன அலையை கூட தாக்கு பிடிக்க முடியல. பொத்து பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. சுத்தமா அவங்களால பேலன்ஸ் பண்ணவே முடியல. இருந்தாலும் முயற்சியை கைவிடாம மீண்டும் மீண்டும் எழுந்து நின்னாங்க. அடுத்த சில தினங்கள்லயே அவங்களால ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு அடுத்த சில வாரங்கள்லயே அவங்களால முன்பு போல அழகாவே சர்ஃபிங் பண்ண முடிஞ்சது. அதன் பிறகு தேசிய அளவுல சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசுகள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு உலக அளவுல சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு பதக்கங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்த பிறகு அவங்க சொன்ன விஷயம் இதுதான், ஒருவேளை நான் அன்னைக்கு மட்டும் என்னோட இடது கை இழக்காம இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு வெற்றிகளை அடைந்திருப்பேனே சொல்ல முடியாது. நான் என்னோட இடது கையை இழந்தனாலதான் நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு வைராக்கியத்தோட இவ்வளவு பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கேன்னு சொன்னாங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சில தோல்விகள் வரும். ஆனா அதிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் மீண்டு வர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. வெற்றி உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் தான், அது கொடுத்தா கண்டிப்பா உங்களால வெற்றி அடைஞ்சிட முடியும் அப்படின்னு முழுசா நம்புங்க. தோல்விகள் நம்மை செதுக்க தான் நமக்கு கொடுக்கப்படுது. அதனால தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. அதுல இருந்து கத்துக்கிட்டு மீண்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, தன்னோட இடது கையே அவங்க முழுசா இழந்துட்டாங்க. ஆனா அதுல இருந்தே அவங்க மீண்டு வந்து அவங்களால இவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியுது அப்படின்னா சின்ன சின்ன தோல்விகள்லாம் உங்களை பாதிக்கவே கூடாது. கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வாங்க. கண்டிப்பா உங்களாலையும் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். கண்டிப்பா நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க இலக்கு நோக்கிய பயணத்துல எப்பயாவது நம்மளால இதை பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகமோ சோர்வோ ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம சேனல்ல உள்ள வெற்றி கதைகளை தொடர்ந்து பாருங்க. அந்த கதைகள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், உங்க இலக்கை கூடிய சீக்கிரத்தில் அடைய உதவும். Dream big, achieve big என்பதெல்லாம் உயர்வு.